தங்களோடு பிறந்தவளோ திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் மண்ணோடும் முடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். தீந்தமிழே எம்மை ஈன்றவளே உனக்கே என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு காலம் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. ஷேர்ஸ் கமெண்ட் இவற்றுடன் தோழமை கொண்டு ஃபேஸ்புக் கண்ணாடியில் முகம் பார்த்து ட்விட்டர் பறவையின் கீச்சு குரலை கேட்டு வாட்ஸ்அப் மேடையில் நடை போட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைய மாணவ சமுதாயம். ஏன்? காரணமே இல்லாத காரணங்கள். கவனிக்க வேண்டிய விஷயம் தானே இது. வாங்க விவாதிக்கலாம். வலைத்தளங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் இன்றைய மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு துணையே தடையே என்பதுதான் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு. பட்டிமன்றத்தின் தொடக்க பேச்சாளராக வலைத்தளங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மாணவர்களுக்கு துணையே தாங்க புரியுதுன்னு பேச வராங்க மாணவி அர்னல் அவர்கள். தந்தை அவர்களே, ஆசிரியர்களே, மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று என் உரையை தொடங்குகின்றேன். இந்த சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு துணை புரிகிறதா அல்லது தடை செய்கிறதா என்பது இன்றைய தலைப்பு. எதிரணியினர் டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்ல போறாங்க, நாங்க நம்மளை டெவலப் பண்ணதுன்னு சொல்ல போறோம். அவங்க டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நான் எனக்காக ஒரு வேலைக்காரனை நியமிக்கிறேன். காலப்போக்கில் அந்த வேலைக்காரனே என்ன செய்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அந்த வேலைக்காரனிற்கு வேலை வாங்க தெரியவில்லை என்பதுதானே பொருள். அதுபோல விஞ்ஞான சாதனங்களை கையாள தெரியாதவர்களே அதை தடை என்று சொல்வார்கள். கையாள தெரிந்தவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். அவை நம் முதலிக்காக நம் கண்டுபிடித்த கைத்தடி. அதை கிரீடமாக போட்டுக்கொண்டு முள்கிரீடமாக மாறிவிட்டதே என்று சொன்னால் அது யார் மேல தப்பு? கணிப்பொடி என்பது உலகத்தை ஒன்று காட்டும் சன்னல். செல்போன் என்பது உள்ளங்கைக்குள்ளே இருக்கிற உலகம். இந்த ஜன்னலின் திரையை எப்போது திறக்கணும் மூடணும் என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். சரி, இப்ப வலைதளங்கள் நமக்கு எப்படி துணிப்பிடுகின்றன என்று பார்த்தால் அது மூன்று வழியில் துணிப்பிடுகின்றன. முதலாவது அது நம்பகமானது, இரண்டாவது அது துல்லியமானது, மூன்றாவது அது சலித்து கொள்ளாது. ஓகே, எப்படி நம்பகமானது? இப்ப ஒரு லாங் ட்ரிப் போறோம், வழி தெரியல, கூகுள் மேப்பை எடுங்க, ஸ்டார்டிங் பாயிண்டையும் டெஸ்டினேஷன் பாயிண்டையும் போடுங்க, அழகா வழி காட்டும். எனவே வலைதளங்கள் நம்பகமானதுங்க. இரண்டாவது துல்லியமானது. இப்ப ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தைய சேர்க்கப்படுங்க, முன்னாடி இந்த ஸ்கூல பத்தி தெரியும்னா யார்கிட்ட கேட்போம்? ஏற்கனவே படிக்கிற குழந்தைய கூப்பிட்டு கேட்போம். இப்பெல்லாம் அப்படி தேவையே இல்லைங்க. கூகுள்ல ஸ்கூல் நேம் டைப் பண்ணாலே போதுங்க, ஸ்கூல பத்தின அத்தனை விவரமும் துல்லியமா கிடைக்கும். எனவே வலைதளங்கள் துல்லியமானதுங்க. மூன்றாவது சலித்துக்கொள்ளாது. நமக்கு ஒரு செய்தி தெரியும்னா யார்கிட்ட கேட்போம்? அம்மா கிட்ட கேட்போம், டீச்சரை கேட்போம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்போம். அம்மா கூட சில சமயம் டே டிஸ்டர்ப் பண்ணாதரா போடாங்குவாங்க. ஃப்ரெண்டு கொஞ்ச நேரம் சொல்லுவான், டே மச்சான் படிக்கணும்டா போடாங்குவான். டீச்சர்கிட்ட ரெண்டு தடைக்கு மேலே கேட்டோம்னா ஷட்டப் ஷட்டப்னு சொல்லி வாயை அடைச்சிடுவாங்க. ரீசெண்டாக தான் ஒரு குறுஞ்செய்தியில் படித்தேன், சார்லி சாப்ளின் அவரோட வாழ்க்கை வரலாறுல எழுதியிருக்காராங்க. அவங்க கிளாஸ்ல அவங்க கிளாஸ் டீச்சர் அவர் என்ன கேட்டாலும் ஷெட்டப் ஷெட்டப்னு சொல்லி வாயடைச்சிருவாங்களாம். இது புரியாத அவரு தன்னோட 16வது வயது வரை தன்னோட பேர் ஷெட்டப்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாராம். ஆம் நடுவர் அவர்களே, இதுல இருந்து என்ன தெரிகிறது? மனிதர்கள் சலித்துக்கொள்ள முயல்படுவேன் என்று தெரிகிறதா? இதே ஒரு கனியப்பட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க, நம்ம 100 தடவை கேட்டாலும் அது சலிக்காம சொல்லும், அது சலித்தே கொள்ளாது. எனவே ஒருவனுக்கு அம்மா இல்லாத இடத்தில், ஆசிரியர் துணை இல்லாத இடத்தில், நண்பன் உதவாத இடத்தில் கூட ஒரு கணிப்பொறியால் அவனுக்கு சரியாக வழிகாட்ட முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். வலைதளங்களை பிரச்சனை இல்லைங்க, அதை பயன்படுத்த நம்ம கிட்டதான் பிரச்சனை இருக்கு. நம்ம பிரச்சனைய எப்போதும் அடுத்தவன குறை சொல்லியே பழகிட்டோம். திடீர்னு ஒருத்தன் கதலை இடிச்சுக்கிட்டான், என்னடான்னு கேட்டா கதவு இடிச்சுன்னு சொல்லுவான். நான் போய் கதலை இடிச்சேன்னு சொல்ல மாட்டான். இப்போ ஒருத்தர் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான், 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ் எங்கடான்னு கேட்டா ட்ரெஸ் சின்னதாச்சுன்னு சொல்லுவான். ட்ரெஸ் எங்கேயா சின்னதாகுமாங்க சொல்லுங்க? அது போலதான் தவற்றை எல்லாம் நாம் வைத்துக் கொண்டு உலகங்கள் மீது குறை சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். இப்படித்தான் ஒருத்தன் சொன்னானா, குயிலே குயிலே நீ மட்டும் கருப்பாலேனா நீ எங்கேயோ போயிருவேன்னு சொன்னானா, கடலை பார்த்து நீ மட்டும் உப்பா இல்லைனா நீ எங்கேயோ போயிருவேன்னு நானா, பூவை பார்த்து உன்கிட்ட மட்டும் முள்ள இல்லைனா நீ எங்கேயோ போயிருவேன்னு நானா, இது மூணும் அவன்கிட்ட திரும்பி பார்த்து சொன்னா, நீ மட்டும் மத்தவங்கள்ட்ட இருக்க குறைய கண்டுபிடிக்காம இரு, நீ எங்கேயோ போயிருவேன்னு சொன்னா. கடைசியாக ஒன்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். எனவே செல்போன் இருந்தாலும், வாட்ஸ்அப் இருந்தாலும், ஃபேஸ்புக் இருந்தாலும், இன்டர்நெட்டா இருந்தாலும்,
நம் விரல்கள் எதை முன்மொழிகிறதோ அதை தான் அது வழிமொழியும். நேற்று அறிவியல் அலங்காரமாய் இருந்தது, இன்று அறிவியல் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது, நாளை அறிவியல் தான் நமக்கு அஸ்திவாரமாய் இருக்கப் போகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அகோ வழக்கி அனுபவ பாடமும் புற வழக்கி அறிவியல் பாடமும் தான் இன்று தேவை. எனவே அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் நுட்பமான அறிவையும் உடனடியான அறிவையும் பெற்றுக்கொள்ள வலைதளங்கள் நமக்கு மிகவும் துணை பிடிக்கிறது என்று சொல்லி எங்கள் அணிக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கும் நடுவர்களை வேண்டிக் கொண்டு என் உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான தொடக்கத்தை தந்தீங்க மனைவி அர்ணால் அவர்களே. நீங்க சொன்னதுல இருந்து நம் விரல்கள் எதை முன்மொழிகிறதோ அதையே வலைத்தளங்கள் வழிமொழிகிறது. அது நம்பகமானது, சலித்துக் கொள்ளாதது, துல்லியமானது, இதெல்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் மிக உண்மையான கருத்துக்கள் தான். நீங்க சொன்னது எந்த அளவுக்கு ஏற்புடையதுன்னு திரும்பி பேச வராங்க மனைவி இவாஞ்சலின் அவர்கள். இங்கு கூடியிருக்கும் அவையர் அனைவருக்கும் என் சிறம் தாழ்ந்த பணிவான வணக்கம். அம்மா அப்பா சொல்லாததை, ஆசிரியர் சொல்லாததை, மொபைல் வலைதளங்கள் சொல்லுங்க எனக்கு முன்னாடி பேசினாக்கா சொன்னாங்க. நீங்கெல்லாம் பெருசா கை தெரிஞ்சீங்க. ஒரு தெரிஞ்சுக்கோங்க, அம்மா அப்பாவுக்கும் ஆசிரியருக்கும் திரும்ப திரும்ப கேட்டா சலிப்பு வரும். அம்மா அப்பாவும் ஆசிரியர்களும் நீங்க எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு எதை தேவையோ அதை மட்டும்தான் கொடுப்பாங்க. நீங்க கெட்டு போவதற்கான வழிய ஒரு நாளும் உங்க பெற்றோர்கள் தரமாட்டாங்க, ஆசிரியர்கள் தரவே மாட்டாங்க. ஆனா நீங்க கூகுள்ல போய் எதை கேட்டாலும் தரும், எப்படியெல்லாம் தற்கொலை செய்து கொள்வதுன்னு வழி கேட்டாலும் தரும். இன்றிருக்க நெருக்கடியில ஒரு ஆய்வு, ஸ்மார்ட் போன் வச்சிருப்பவங்க ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 2000 முறை அதை தொடுக்கிறாங்களாம். இது உலக அளவிலான அமெரிக்கால வெளிப்பட்டன. அப்ப எந்த அளவுக்கு அதுக்கு அடிக்டா இருக்குன்னு நீங்களே கவனிங்களே. இப்ப நம்ம தலைப்புக்கு வருவோம். சமூக வலைதளங்கள் மாணவர்களுக்கு முன்னேற்றத்தை தருமா இல்ல தடையாக இருக்குமா? நான் இப்ப சில கல்வி முன்னேற்றத்திற்கும் ஊடகங்களும் மற்றும் வலைதளங்களும் சிறிதும் பயன்படுவதில்லைன்னு ஒரு சிறு உதாரணம் மூலம் சொல்றேங்க. கல்வி என்பது கவனமுடன் ஆர்வமுடன் படித்தல் என்பது. கவனச்சிதல் இல்லாமல் ஒரு விஷயத்தை எவ்வளவு நேரம் நீங்க கூர்ந்து கவனிக்க முடியும்? ரிட்டன்ஷன் பீரியட் என்று அதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரு காலத்தில் இந்த ரிட்டன்ஷன் பீரியட் என்பது 45 நிமிடம் வைத்தார்கள். அதனால் தான் ஒரு பீரியட் என்பது 45 நிமிடம் இருந்தன. ஆனா இன்னைக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரிட்டன்ஷன் பீரியட் எவ்வளவு தெரியுமாங்க? வெறும் 7 செகண்ட் தாங்க. இது பகிரங்கமான உண்மை. இன்றைய சமூகத்தில் நாம் தான் வாழ்கின்றோம் என்பது பெரும் வருத்தப்பட வேண்டிய விஷயமாகும். ஒரு ஸ்கூல் பையன்கிட்ட, தம்பி உனக்கு என்ன புக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டேங்க. உடனே அவன் என்ன தருமாங்க சொன்னா, எனக்கு ஃபேஸ்புக்கு தாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆகுறவங்கள முழு முகவரி தெரியுதா இல்லை முகம் தெரியுதா? ஆனால் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து பெரும்பாலும் எவ்வளவு சங்கடத்துக்கு ஆளாகிறாங்க தெரியுமா? சென்னையில் பள்ளி கருணையில் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இறந்து போயிட்டான். விசாரிச்சதுல அந்த பொண்ணுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. என்னன்னா, ஒரு நாளைக்கு என்னென்ன பண்ணுவாளோ அதை ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுவாளாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு அப்டேட் பண்ணுவாளாம். ஒரு நாள் ஐஎம் அலோன், ஐ ஹேட் திஸ் மூமெண்ட் அப்டேட் செய்ய வர அவ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த 2 பேரால அவ லைஃபே போயிடுச்சுங்க. இப்ப ரீசெண்டா பொள்ளாச்சியில மாணவிகளுக்கு என்ன நடந்துச்சு, ஏன், எப்படின்னு இங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. கல்வி முன்னேற்றத்துக்கும் ஊடகங்களும் பயன்படுவதில்லைன்னு எங்களுக்கு சாதகமாக பேசுமாறு என் உரையை முயற்சிக் கொள்கிறேன். தமிழகத்துல நடந்த ரொம்ப கொடூரமான விஷயங்களை நமக்கு எடுத்துக்காட்டி தன்னோட பேச்சால எல்லாரையுமே சிந்திக்க வச்சிருக்கீங்க மாணவி இவாஞ்சலின் அவர்களே. அடுத்து, இல்ல இல்ல நீங்க என்னதான் பேசினாலும் வலைதளங்கள் நம்மளுக்கு துணையா தான் இருக்குன்னு பேச வராங்க மாணவர் ரகுராம் அவர்கள். அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். இங்க இருக்கிறவங்களோட கேள்வி கேட்கிறேங்க, யார் யாருக்கெல்லாம் ஊடகம் வாட்ஸ்அப் மேல கோபம் இருக்கோ அவங்க கை தூக்குங்க. கை தூக்கினவங்க நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே காஸ்ட்லி மொபைல என்ன கொடுத்துட்டு போயிருங்க. எனக்கு முன்னாடி பேசின அக்கா சொன்னாங்க, நம்ம பேஸ்புக்ல ப்ரைவசி அப்டேட் பண்றதுனால பெண்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு. இங்க இருக்கிறவங்க கேட்கிறேங்க,
சிறு குழந்தைக்கு அவர் தங்கின்ற அதே அபார்ட்மெண்ட்ல சேர்ந்தா ஒரு சைக்கோவால ஏன் அந்த கொடூரம் இருந்துச்சு. அந்த சின்ன பொண்ணு ஹாசினி என்ன வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணா அதே சென்னையில ஒரு வாய் பேச முடியாத ஒரு சிறு குழந்தைக்கு அவர் தங்கின்ற அதே அபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிற செக்யூரிட்டியால தொடர்ந்து 3 மாதம் கொடூரம் இருந்திருக்கு. அந்த சின்ன பொண்ணும் எந்த வலைதளங்களும் யூஸ் பண்ணலங்க. ஆக தீயவர்கள் சமூகத்தில் ராவணன் துரியோதனன் துச்சாதனன் முதலிய காலத்திலிருந்து இருந்துதான் வருகிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்திற்கு அனைவரும் ஒன்று கூடினார்கள் என்றால் அதுக்கு அம்பானி கொட்ட ஃப்ரீ டேட்டாவுக்கு தான் என்று சொல்லணும். அந்த காலத்துலதான் சினிமா என்பது பெரிய விஷயங்க. ஒரு முறையாவது டிவியில வர மாட்டோமான்னு எங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்பதான் டச் மேஷன் இருக்குங்க. ஏ நான் பாசத்துக்கு முன்னாடி பண்ணி பாயிரப்ப நான் புள்ளிடா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் நான் செருக்குனதுடா. பாட்டு பாடணும்னா நல்லா பாட்டு கிளாஸ் போனுங்க. இப்பதான் டிக்டாக் ஸ்மூல் இருக்குங்க, அதை ஆன் பண்ணிட்டு நாங்களே பாட்டு பாடுறோங்க. எங்க தம்பி ஒரு பாட்டு பாடுங்க. நடுவில் அவர்களை நீங்க ஸ்மூல் ஆன் பண்ணுங்க, நான் பாட்டு பாடுறேன். கண்ணதாசனையும் வைரமுத்தையும் பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. இப்போ நாங்களே ஃபேஸ்புக்ல கவிதை எழுதுறோங்க. கண்ணீரை துடைப்பது கட்சிப், கண்ணீர் வராமல் தடுப்பது ஃப்ரெண்ட்ஷிப். ஆஹா ஆச்சரிய குறி. பேட்மிண்டன் சிந்துக்கிட்ட அவங்க கோச் ஒலிம்பிக்கு 3 மாதம் முன்னாடி போனை வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம். அதனால தான் அவங்க வெள்ளி பதக்கம் வந்துறாங்களாம். நான் சொல்றேங்க, அவங்க கோச் கோபிசன் அந்த 3 மாதம் போனை வாங்காம இருந்திருந்தாங்கன்னா அவங்க தங்க பதக்கமே வேண்டியிருப்பாங்க. செல்போன் கையில இருந்திருந்தா மற்ற வீரர்களோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்டேட் பண்ணி அதற்கேற்ப இன்னும் கூடுதலா பயிற்சி எடுத்திருப்பாங்க. அப்டேட் நம்ம இல்லைனா நம்மள கற்காலே கொண்டு போயிடுவாங்க. உலகம் டிஜிட்டலாக மாறிக்கொண்டு வருகிறது. அதனுடன் நாம் சேர்ந்து பயணிக்க பயவில்லை என்றால் நம்ம இன்னும் பின்னோக்கி சென்றுவிடும். எனவே சமூக வலைதளங்களுக்கு கை கொடுத்து நம் மனதின முன்னர் அனுமதிகள் என கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சினிமா டைலாக்லாம் பேசி பட்டிமன்றத்தை ரொம்ப கலகலப்பாவோ மகிழ்ச்சியாவோ வழி நடத்தின மாணவர் ரகுராம் அவருக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்து நீங்க என்னதான் பேசுங்க, இந்த வலைத்தளங்கள் நம்மளுக்கு கெடுதலா தான் இருக்குன்னு பேச வராங்க மாணவர் கார்த்திக் அவர்கள். 7 தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையன்தான் நாறு காக்கும் தலைவனா நாளை விளங்க போகிறான். தித்திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு முதற் கண் வணக்கங்கள். எதிர்கால போர்க்குளத்தில் எதிர் நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுந்திட பேரமை புரிந்திட. சிறப்பு விருந்தர்களே, நடுவர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, என் அன்பினிய மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றவர்களே, வையகமே, வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. முதலில் ஒரு விஷயத்தை சொல்லி என் உரையை தொடங்குகின்றேன். எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் சொன்னாங்க டேட்டாவை ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னு. ஆனா அது உண்மையிலேயே ஃப்ரீ இல்லைங்க. நம்ம நேரத்தை வெள்ளையா கொடுத்ததை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நாடு முன்னேறணும், டிஜிட்டல் வேர்ல்டு அப்படிலாம் பேசினாங்க. ஏன் இப்ப என்ன அவசரம்? நம் நாடு சுதந்திரம் வாங்கின போது விவசாய பூமி இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் தான் தாங்க அடையாளப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இப்ப விவசாயமே முதுகெலும்பு இல்லாம படுத்திக்கிட்டு இருக்கு. அதை கவனிக்க கூட நம்மளால முடியல. தட்டுல போட்டு திங்க சோறு இல்லையா, டேட்டாவை ஃப்ரீயா தராங்களாம். என்னங்க நியாயம் இது? அது மட்டும் இல்லாம கருவிகளோடு நம்ம அதிக நேரம் பழகினா நம் உடலுக்கு வரக்கூடிய பாதிப்புகளும் அதிகம். இக்காலகட்டத்துல அறிவாளிங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அறிவோட எப்படி யோசிக்கணும் செயல்படணும் சொல்றதுக்கு ஆள் இருக்கு. அறிவோட எப்படி வாழணும் சொல்றதுக்கு தாங்க ஆள் இல்ல. இன்று அறிஞர்களாக விஞ்ஞானிகளாக மருத்துவர்களாக வருவதற்கு நீங்க தயாரா இருக்கலாம். ஆனா மிக முக்கியமாக நாட்டிற்கு என்ன தேவை என்று தெரியுமா? இயற்கையை சார்ந்து, வேளாண்மையை சார்ந்து, வாழ்விலை சார்ந்து வேலை செய்கின்ற மாணவர்களே, இத்துறையில் நீங்கள் கால்பதித்தால் இதை விட நாட்டிற்கு நல்லது நாட்டிற்கு எதுவுமே இல்லைங்க. இளைஞர்களின் கனவு நாயகன் என்று சொல்லப்படும் பில்கேட்ஸ் அவர் பிள்ளைகளே சமூக வலைத்தளங்களில் நழுவிருப்பில்லையாம். எங்கேயோ ராமேஸ்வரத்திலிருந்து ராஜ்பவதி பவன் வரையும் உழைப்பார் உயர்ந்த ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம். அவர் வளர்ச்சி வேணும்னா தொழில்நுட்பத்தை சார்ந்திருக்கலாம். ஆனா அவர் வளரும் போதே எந்த வலைத்தளங்களையும் சேர்த்து சென்றது இல்லையாங்க. கூகுள்ல மிக பெரிய பதவியில் இருக்க கூகுளின் சிஇஓ சுந்தர் பிச்சையில்
சிறு வயதில் அவங்க வீட்டில் டிவி கனெக்ஷனே இருந்தது இல்லையா. ஆனால் இப்போ இருக்க மாணவங்க ஃபேஸ்புக்கில் இருந்தால் தான் உயிரோடு இருக்கோம்னு நினைக்கிறாங்க. நடுவர் அவர்களே, நாம் இந்த அறிவு படித்த மிருகங்கள்லேருந்து அறிவு படித்த மனிதராக பரிணாமம் அடைஞ்சிருக்கோம். எப்படின்னா, நாயோட நன்றியும் நரியோட தந்திரமும் சிங்கத்தோட அஞ்சாமியும் சிங்கத்தோட அஞ்சாமியும் யானையோட யூகமும் கருடனோட கம்பீரமும் காகத்தோட சேர்ந்துன்னு தன்மையும் தூக்குலாங்குழியோட சீரான வாழ்க்கையும் கொக்கோட காயத்திலே கண்ணாக்கின்ற தன்மையும் குதிரையோட விசுவாசம் எருமையோட பொறுமையும் கழுதையோட சகிப்பு தன்மையும் எறும்போட வெறுமை காக்கும் தன்மையும் தேனியோட முயற்சியும் கழுகோட கூறிய பார்வையும் இவையெல்லாம் மனிதனோட பகுத்தறிவுல கலக்கும் போதுதான் வெற்றி பெறுவதற்கான பல வழிகளை யோசிக்க முடியுதுங்க. ஆனா வலைத்தளங்க வந்த பின்பு மனிதன் யோசிக்கிறது ஏனிப்பாட்டிதான். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு எத்தனங்களை கூட நெட்ல பார்த்து சொல்ற அளவுக்கு மனிதன் யோசிக்க சோம்பேறிப்படுறாங்க. உலகிலேயே அதிகம் ஃபேஸ்புக் பயன்படுத்துவர்கள் 24,000 கோடி இந்தியர்களே. இப்படி நாம் வலிமையை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறோம். இன்டர்நெட் டவர்னு வச்சு தெரியுமா, முன்னாடி தூக்குநாங்குருவி குருவி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த டவர் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கண்ணுக்கே பட மாட்டேது. 4G எந்த நிலைமைனா 5G 8G வந்துருச்சுன்னா நம்மளுக்கும் இந்த நிலைமை தாங்க. அதனால தான் ஃபேஸ்புக் இன்டர்நெட் இமெயிலில் கவனம் செலுத்தாமல் நாளைய சமுதாயத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். எனவே மாணவர்களின் சிந்திக்கும் மாற்றலை சிதைத்து அவர்களை அறிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் வலைத்தளங்கள் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு தடையே தடையே என்று தீர்ப்பளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான இறுதியை தந்திருக்கீங்க மாணவர் கார்த்திக் அவர்கள். இருதரப்பு வாதங்களையும் அலசி ஆராய்ச்சதுல ரெண்டு தரப்பினரட்டமே நிறைய நிறை குறைகள் உள்ளன. சரி, இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியா இந்த மனித குலத்துல ரொம்ப பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரல இந்த சோசியல் மீடியாவை நம்பிதான் இந்த பொழப்ப ஓட்டுறான். மொபைல் என்பது மனிதனின் 3வது கையாகவே ஆறிவிட்டது. ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் ஆகியவற்றுக்கு இன்றைய மாணவ சமுதாயம் அதிக ஆர்வம் காட்டுது. அதுலயும் அதுல வர நியூஸஸ் மெசேஜஸ் இதெல்லாம் படிக்காமலே ஃபார்வர்ட் செஞ்சாங்க. இதனால ரீசெண்டா நிறைய சினிமா பிரமுகர்கள் கூட பாதிக்கப்பட்டாங்க தானே. 70% சர்வே என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் தவறான வழியில செல்வதற்கு முக்கியமான காரணம் இந்த சோசியல் மீடியா தான். சரி, ஒரு உதாரணம் சொல்றேன். பசுவுக்கு நம்ம தண்ணி வைக்கிறோம், அது நமக்கு பால் தருது. அதே பால ஒரு பாம்புக்கு வைக்கிறோம், ஆனா அது நம்மளை பார்த்து விஷத்தை தானே கக்குது. என்னதான் சோசியல் மீடியா கிட்ட எவ்வளவு தீமைகள் இருந்தாலும் அதனால வர நன்மைகளும் ஏராளம் தானே. அதனாலதான் சொல்றேன், யார் எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருக்கிறார்களோ அவர்களால் தான் அதை இந்த சமூகத்திற்கு சரியாக தர முடியும். நம் மாணவர்கள் நல்லதை தான் பார்ப்பார்கள், அவர்களால் இந்த சமூகத்திற்கு நல்லதை தான் தர முடியும். சரி, ஒரு கத்தி நம்ம அம்மா கையில கிடைக்குது, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, காய்கறி நறுக்குவாங்க. கசாப்பு கடைக்காரன் கையில கிடைச்சா கறி வெட்டுவாங்க. இதுவே கொலகாரன் கையில கிடைச்சா தீய வழியில பயன்படுத்துவாங்க. இதுவே அதே கத்தி ஒரு மருத்துவர் கையில கிடைச்சா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க தானே. அதனாலதான் சொல்றேன், இன்றைய மாணவர்களிடம் இருக்கும் வலைதளம் மருத்துவரிடம் இருக்கும் கத்தி போல பாதுகாப்பானது பரிசுத்தமானது. சரி, இங்க இருக்க எல்லாருமே ஒண்ணு வலைத்தளங்கள் துணைன்னு சொல்லுவீங்க இல்ல தடைன்னு சொல்லுவீங்க. துணைன்னு சொல்றவங்க எல்லாம் அது தடையா மாறாதபடி பாத்துக்கங்க. தடைன்னு சொல்றவங்க எல்லாம் அது ஏன் தடையா இருக்கு என்று அந்த காரணத்தை கண்டுபிடித்து மாற்றுங்கள். மாற்றம் தேடும் மனிதர்களால் தான் மனித வாழ்வு உச்சத்தை உயர்ந்த நிலையை அடைகிறது. எனவேதான் சொல்கிறேன், மாற்றம் நம்மிடமிருந்து பிறக்கட்டும், நம்மால் இந்த மானுட இனமே வாழட்டும். மாற்றம் நம்மிடம் இருந்து பிறக்கட்டும், நம்மால் இந்த மானுட இனமே வாழட்டும். சமத்துவ சமுதாயம் நிச்சயம் மலரும். நிறையும் அநீதியை அழிப்போம், குறையும் அன்பை வளர்ப்போம், மாற்றத்தை வரவேற்போம். சரி, தீர்ப்புக்கு வரலாம். இந்த வலைத்தளங்கள் மற்றும் சமூக ஊடகங்களை கையாளும் முறையை அறிந்திருக்கும் மாணவ சமுதாயமே உயரும் என்று என் தீர்ப்பை கோரி இந்த பட்டிமன்றம் இனிதே முடிவடைய உதவிய அனைத்து உயர் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.